அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். இந்திய சர்ச்சைக்கு தீர்வு காணப்பட்டு விட்டதாக எல்ஐசி நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. விளக்கம் அளித்து பதிவு ஒன்றையும் இட்டிருக்கிறது. எல்ஐசி வலைப்பக்கத்தில் ஹிந்தி மட்டுமே இருந்ததால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் தற்பொழுது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் வரும் வகையில் இணையதளம் சரி செய்யப்பட்டதாக எல்ஐசி விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜீவ். ராஜீவ், ஹிந்தி மட்டுமே வரும் வகையில் எல்ஐசி இணையதளம் இருந்த நிலையில் பல்வேறு கண்டனங்கள் எழுந்தது. தற்பொழுது இந்த சர்ச்சைக்கு தீர்வு காணப்பட்டதாக எல்ஐசி விளக்கம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க கத்திகா? அதாவது சில மணி நேரங்களுக்கு முன்பாக இந்த எல்ஐசியினுடைய வலைதள பக்கத்தின் முகப்பு பக்கத்துல ஹிந்தி மொழியில் மட்டுமே முழுமையாக தென்பட்டது. மற்ற மொழிகளை தேர்ந்தெடுப்பது கூட தென் மாநில மக்கள், அதாவது ஹிந்தி தெரியாத மக்களுக்கு மிகுந்த ஒரு சிரமத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில இதற்கு கண்டனங்களும் வந்துட்டு இருந்தன. குறிப்பாக தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு கண்டனம் தெரிவித்ததோடு இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி, வைகோ உள்ளிட்ட மற்ற தலைவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் எல்ஐசி தனது விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள். தற்போது அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு விட்டது என்பதை தெரிவிப்படுத்தியிருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனையானது தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே அந்த முகப்பு பக்கத்தில் முழுமையாக ஹிந்தி மொழியில் தென்பட்டதாகவும், அதே போல மற்ற மொழிகள் வந்து தற்போது சரி செய்யப்பட்டு விட்டது, மற்ற மொழிகளை வந்து நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில ஹிந்தி மற்றும் அந்த ஆங்கில மொழிகள் வந்துட்டு முழுமையாக இருப்பதாக, அதாவது ஆங்கில மொழியில் வெளிப்படும், அதன் பின்பு நம்ம உள்ள சென்று அதற்கான நம் பிராந்திய மொழிகளை நம்ம தேர்வு செய்து வாடிக்கையாளர்களும் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் விதமாக தற்போது அதனை விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள். பல மணி நேரங்கள் ஆகிவிட்டது. வாய்மொழியாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த பிரச்சனை எழுந்ததாக கூறப்பட்டு வந்திருந்த நிலையில தற்போது அதிகாரப்பூர்வமாக இதற்கு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல இந்த பிரச்சனையை வந்து சரி செய்து விட்டதாகவும் வந்து தற்போது அதிகாரப்பூர்வமாக எல்ஐசி மூலமாக தற்போது அறிவிப்பானது வெளியாகி இருக்கின்றது. கார்த்திகன், எல்ஐசி மூலமாக ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக கண்டனங்கள் எழுந்த நிலையில் இந்த சர்ச்சைக்கு தீர்வு காணப்பட்டதாக எல்ஐசி விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ்.